குக்கரி சேனலை பார்த்து யார் வேணாலும் சமையல் பண்ணலாம், ஆனா சுவையான சமையல் பண்றது எப்படி? நான் இதயம் நல்லெண்ணெயில சமையல் பண்றேன், ஆஹா ஓஹோனு பாராட்டுறாங்க. நீங்களும் இதயம் நல்லெண்ணெயில சமையல் பண்ணுங்க, பாராட்ட வாங்குங்க. தினம் தோறும் இஸ்ரேல் ஹமாஸ் போருக்கு மூல காரணமாக இருந்தது கடந்த ஆண்டு அக்டோபர் 7 இஸ்ரேல் மீது ஹமாஸ் நடத்திய ஏவுகணை தாக்குதல் மற்றும் துப்பாக்கிச் சூடுதான். இதில் 1200 பேர் கொல்லப்பட்டனர். இதற்கு மூளையாக செயல்பட்டு வரும் ஹமாஸ் லீடருமான 61 வயது யாஹியா சின்வாரை இஸ்ரேல் இராணுவம் வியாழனன்று தீர்த்து கட்டியது. அவரது மரணத்தை நேற்று ஹமாஸும் உறுதிப்படுத்தியது. காசாவின் தெற்கு பகுதியில் ராஃபா என்ற இடத்தில் இஸ்ரேல் இராணுவம் தரைவழி தாக்குதல் நடத்தியது. பயங்கரவாதிகள் பதுங்கி இருந்த ஒரு கட்டடத்தில் பீரங்கி குண்டுகள் வீசப்பட்டன. இந்த தாக்குதலில் சின்வாருடன் இருந்த 2 பயங்கரவாதிகளும் கொல்லப்பட்டனர். இறந்தது சின்வார்தான் என்பதை உறுதி செய்த இஸ்ரேல் சின்வாரின் இறுதி காட்சிகள் என்ற ஒரு வீடியோவையும் வெளியிட்டிருந்தது. இதில் ட்ரோன் மீது இடது கையால் அவர் கட்டையை தூக்கி எறியும் காட்சிகளும் பதிவாகி இருந்தது. இந்த சூழலில் சின்வாரின் பிரேத பரிசோதனையில் திடுக்கிடும் தகவல்கள் வெளியாகி உள்ளது. தாக்குதலில் தலைப்பகுதியில் பலத்த காயமடைந்து சின்வார் நிலை குலைந்து போனார். அவரது வலது கையும் உடைந்து ரத்தம் சொட்டியது. மின் கம்பியால் கட்டி உதிரப்போக்கை நிறுத்த முயன்றுள்ளார், ஆனால் அந்த முயற்சி பலனளிக்கவில்லை. அதன்பின் இஸ்ரேல் வீரர்கள் சுட்டதில் தலையில் குண்டு பாய்ந்து சின்வார் இறந்தார். அவரது விரலை வெட்டி எடுத்து இஸ்ரேல் இராணுவம் பரிசோதனைக்கு அனுப்பியது. அப்போது எடுத்த டிஎன்ஏ டெஸ்டில் அது சின்வார்தான் என்பது உறுதியானது. இது தவிர சின்வார் இஸ்ரேல் சிறையில் பிணை கைதியாக இருந்த காலத்தில் எடுக்கப்பட்ட கைரேகையுடனும் அது ஒத்துப்போனது. சின்வார் இறந்த 36 மணி நேரத்திற்கு பிறகு பிரேத பரிசோதனை நடத்தப்பட்டது. அதன்பின் அவரது உடல் இஸ்ரேல் இராணுவத்திடம் ஒப்படைக்கப்பட்டது என இஸ்ரேல் தடயவியல் நிறுவன இயக்குனர் டாக்டர் குஹேல் கூறியுள்ளார். இஸ்ரேலுக்கு எதிரான போரை தொடர அடுத்த தலைவரை தேடும் பணியில் ஹமாஸ் அமைப்பு தீவிரம் காட்டி வருகிறது. சின்வரின் இளைய சகோதரர் முகமது சின்வரை அடுத்த ஹமாஸ் தலைவராக தேர்வு செய்ய வாய்ப்புள்ளதாகவும் கூறப்படுகிறது.